வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா, மீன் மேக்கர் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாய் சூடானதும் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிருச்சு. இதில் வந்து பெரிய சைஸாக பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க விருப்பம்தான். நிறைய சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அதோடய வாசனை. வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இது வந்து காரம் இருக்காது, கலருக்கு மட்டும்தான். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ளேம் வந்து குறைச்சே வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன சைஸாக ஒரு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு தக்காளியை வந்து நறுக்கியும் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாதான் கடைசியில் வரும்போது நல்லா பரட்டினாப்பில் வரும், அது வத்தி வரும்போது கரெக்டாக இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து கொதிக்கட்டும். இது வந்து இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. 100 கிராம் அளவுக்கு சோயா வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்ததுனால நான் வந்து ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன சைஸாக யூஸ் பண்ணிங்கன்னா நறுக்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இது வேக வைக்கலையே நான் உப்பு போட்டிருக்கேன். ஆரம்பத்துலேயும் வந்து உப்பு போட்டிருக்கேன், அதனால் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொதிக்கணும். கொதித்து அது வத்தி வரையில் கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். குறைவான தீயிலே இருக்கட்டும். மசாலா நல்லா வெந்துருச்சு. ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிருச்சு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டான பதத்தில் இருக்குது. வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான மீன் மேக்கர் மசாலா ரெடியாயிருச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். நன்றி.